ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்களா? உங்களோட ஹால் டிக்கெட் வந்துருச்சு. ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டை போய் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் எப்போது, டைம் எப்போது, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. ஹால் டிக்கெட் டவுன்லோட் மட்டும் நீங்கள் 4 டேஸ்க்கு முன்னாடி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், அதாவது April 2017 எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதினவங்களோட க்வெஸ்சன் பேப்பரை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இனிமேல் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேக்ஸை தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் செலக்ட் த வேர்ட் விச் கே நாட் பி ஃபார்ம்ட் யூஸிங் த கிவன் வேர்ட். வெஞ்சர்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபார்ம் பண்ண முடியாத வேர்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ரேட்டை, ரேட்டில் ஏ வந்திருக்கு, இங்கே ஏ இல்லை, அதனால அதுதான் கரெக்டான ஆன்சர். இஃப் ப்ளஸ் மீன்ஸ் எக்ஸ் இன்டு, மைனஸ் மீன்ஸ் டிவைடட் பை, இன்டு மீன்ஸ் மைனஸ் அண்ட் டிவைடட் மீன்ஸ் ப்ளஸ், தென் த வேல்யூ ஆஃப் கிவன் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, மேலே இருக்க சைன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி மாற்றி எழுதிக்கணும். எழுதிட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஆன்சர் வந்து 68. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்ததில், எ சீரீஸ் இஸ் கிவன் வித் ஒன் டேர்ம் மிஸ்ஸிங், அவுட் ஆஃப் த 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் தட் வில் கம்ப்ளீட் த சீரீஸ். ஒரு சீரீஸ் கொடுத்துருப்போம், அதில் ஒரு சீரீஸ் மட்டும் மிஸ் ஆகும். 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருப்போம் சாய்ஸஸ், அதில் அது அடுத்தது என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏசிஇ, ஜிஐகே, எஸ்யூவி, ஒய்ஏசி, ஒய்ஏசின்னு சொல்லியிருக்காங்க. ஏபியை விட்டுட்டு சி, டியை விட்டுட்டு இஇ எழுதியிருக்காங்க. ஜிஐயை விட்டுட்டு ஹெச் விட்டுட்டு ஐ, அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லையும் இதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர் விட்டு எது வருதுன்னு நம்ம பார்க்கலாம். எம் என்னை விட்டுட்டு ஓ, ஓக்கு அப்புறம் பி, பி விட்டுட்டு கியூ. அப்போ எம்ஓக்யூ தான் கரெக்டான ஆன்சர். எம் என்னை விட்டுட்டு ஓ, ஓக்கு விட்டுட்டு பி, உடனே இங்கே எழுதியிருக்காங்க, அது தப்பு. அப்போ எம்ஓக்யூ தான் கரெக்டான ஆன்சர், அதனால் அதை டிக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2, 5, 10, 17, 26. அடுத்தது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதில் 3, 5, 7 அப்படின்ற மாதிரி ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. 2 சேர்த்தா 5, 5 அடுத்த ஆட் நம்பர் 3, 5, 5 சேர்த்தா 10, 5 அடுத்த ஆட் நம்பர் 7, 10 சேர்த்தா 17, 17 சேர்த்தா 26. அப்போ 26 சேர்த்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 37. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷன் ஃபஸ்ட்டு சவுத்தில் 10 மீட்டர் நடக்கிறான், அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி லெஃப்ட் சைடு நடக்கிறான், திருப்பி டேர்ன் பண்ணி ரைட் சைடு நடக்கிறான், திருப்பி டேர்ன் பண்ணி லெஃப்ட் சைடு நடக்கிறான், லாஸ்ட்டில் எந்த சைடு ஃபேஸ் பண்ணுவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நார்த். அவன் கடைசியில் நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருப்பான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த அட்ஜாயினிங் ஃபிகர். இங்கே கொடுத்துருக்கிற ஃபிகரில் மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிகரை பார்க்கலாம். முதல்ல பிக்சரை பார்க்கலாம். இந்த பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தமாக வந்து 14 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் பிக் சைஸ் ட்ரையாங்கிள்ஸ் மொத்தமாக டோட்டலாக வெளியே எடுக்கிறப்ப அந்த பெரிய ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதையும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, 14 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இங்கே நிறையா வந்து உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் கரெக்டான வேர்டு லெட்டரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 8 is to 512 அப்படின்னா 9 is to என்னன்னு கேட்டிருக்காங்க. 8³ வந்து 512, அதாவது 8 வந்து 3 times மல்டிப்ளை பண்ணால் 512 கிடைக்கும். அப்போ 9³ வந்து என்னன்னு பார்க்கணும். 9³ வந்து 729. 9 3 times மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 729. அதனால் அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ADIP ஃபிசிக்கல் டு DGLS இஸ் அப்படின்னா BEJQ ADIP DIDGLSன்னு கொடுத்துருக்காங்க. ABC ரெண்டு வேர்டு வந்துட்டு டிக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி நமக்கு கிடைக்கிறது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா EHMT ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதில். ஆத்தர் இஸ் டு பென், அப்போ டாக்டருக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. டாக்டருக்கு வந்து ஸ்டெதஸ்கோப். இது ஈஸியானது தான். பொலைட் அப்படிங்கிற வேர்டு அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி திருப்பி இங்கே வேற எந்த வேர்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள். சிங்கிள்ன்ற வேர்டில் ELGNIS அப்படின்றத அப்படியே ஆப்போசிட்டாக எழுதியிருக்காங்க.
இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கன்க்ளூஷனும் ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றா போகுது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸ்டேட்மெண்ட் வந்து நோ மேன் இஸ் அ டாங்கி, ராகுல் இஸ் அ மேன், இதுதான் கொடுத்துருக்காங்க. ராகுல் இஸ் நாட் அ டாங்கி அப்படின்னு அங்கே சொல்லலை. ஆல் மென் ஆர் நாட் ராகுல், இது ரெண்டுமே அங்கே சொல்லலை. அவங்க வந்து நோ மேன் இஸ் அ டாங்கி, ராகுல் இஸ் அ மேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ராகுல் இஸ் அ மேன் நீங்கள் கொடுத்துருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும், நான் அவங்க அப்படி கொடுக்கல. அதனால் எய்தர் ஆஃப் த ஆப்ஷன்ஸ், ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட் இல்லை அப்படிங்கிறதான் சரியான பதில். இப்போ அடுத்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த சீக்வன்ஸில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அடுத்த நமக்கு என்ன அங்கே வரும் அப்படிங்கிறது. அதே நம்பர்ஸை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 962 அப்படிங்கிறத திருப்பி 269 எழுதியிருக்காங்க. 8655 56 எழுதியிருக்காங்க. அப்போ 541 145 எழுதணும். இங்கே கொடுத்துருக்குற பிக்சரை பார்த்து இதே மாதிரி பிக்சர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் நடுவில் ஒரு கோடு இருக்குது. அதே மாதிரி இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீல மட்டும்தான் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, மேலே ஒரு கோடு இருக்குது. அதனால அதுதான் கரெக்டான ஆன்சர். ஒரு மிரரை எடுத்துகிட்டு வந்து இப்போ கொடுத்துருக்க இங்கே கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் எம்என் ஒரு லைன் இருக்குது. அந்த எம்என்ற லைனில் வச்சா மிரரில் அந்த இமேஜ் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க, 2 ஆரோ மார்க் இருக்குது. நடுவில் இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பால் இருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து ஒரு மிரர் வச்சு பார்த்தா மிரரில் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தெரியும் பால். ஓகேவா, ரைட் சைடில் பால் தெரியும், ஆரோ மார்க்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக தெரியும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததில் வந்து ஃபைண்ட் த ஆட் நம்பர் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் அல்டர்னேட்டிவ்ஸ். ஆட்னா தப்பாக எப்படி, எது இருக்குது, எது வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் பார்க்கலாம் நம்ம. கிலோமீட்டர், கிலோகிராம், குவிண்டால்ஸ், டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கிலோகிராம், டன், குவிண்டால் எல்லாமே வெயிட்டை குறிக்கிறது, கிலோமீட்டர் மட்டும் லென்த்தை குறிக்கிறது. அதனால் அதுதான் ஆடாக இருக்குது. 4 செட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துட்டு இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் விட உங்களுக்கு ஜேகே என்கியூ அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்டான ஆர்டரில் இருக்குது. 154 119 8551, இதில் இந்த 119 8551 எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர், 154 மட்டும் ஈவன் நம்பர். அதனால் அதை மார்க் பண்ணியிருக்காங்க. பீஸ் ஆஃப் பேப்பர் இஸ் ஃபோல்டட் அண்ட் கட், ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிடுறோம் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை. How it will appear when opened, நல்லா இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி உங்க கொடுத்துருக்க மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பரை ஃபோல்ட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி 3 கட்டு பண்ணுறோம், 3 கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணால் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏல கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. Which one of the given responses would be a meaningful ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங், மீனிங்ஃபுல்லாக இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? மெம்பர், ஃபேமிலி, லொக்காலிட்டி, கம்யூனிட்டி, கண்ட்ரி. மெம்பர், ஃபேமிலி, லொக்காலிட்டி, கம்யூனிட்டி, கண்ட்ரி. அப்போ ஆன்சர் வந்து சீன்றது தான் கரெக்டு. த ஏஜ் ஆஃப் அ ஃபாதர் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் அ எல்டர் சன். After 10 years, the age of father will be 3 times another of the younger son. If the difference of the age of the two sons is 15, then the age of father is. இந்த மாதிரி ஏஜ் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு எல்லா எக்ஸாமினேஷன்ஸுமே கேட்பாங்க. இதை நம்ம நிறையா நல்லா கிளியராக எழுதி எக்ஸ்பிளனேஷனோடு பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 50 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்றத டிரைவேஷனும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேம் அப்படிங்கிறத எம்சிஎல்டின்னு க்ளோட் பண்ணால் கிளைம் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணுவீங்க? என் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வார்த்தை எடுத்திருக்காங்க, எம் எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு வேர்டுக்குமே முன்னாடி வேர்டு எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக வருது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரூட்ஸ் மேங்கோ பனானாக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து டீன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் மொத்தமாக ஒரு ஆப்ஷன், அதில் ஒரு பாட்டு பனானா, ஒரு பாட்டு வந்து மேங்கோ. அதனால் டி ஆப்ஷன் கரெக்ட். கீழே வந்து ஒரு மேட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரோ நம்பர், காலம் நம்பர்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நம்பர், ஒவ்வொரு லெட்டரும் அதில் என்ன நம்பரில் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ அதே மாதிரி ZESC, ஜி எங்கே இருக்குது, இ எங்கே இருக்குது, எஸ் எங்கே இருக்குது, டி எங்கே இருக்குதுன்னு பார்த்து
அதுக்கான நம்பர் என்ன அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் 1 ஒன்று இருக்குது, மேட்ரிக்ஸ் 2 ஒன்று இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸ் 1 ஓடதையும் சொல்லணும், மேட்ரிக்ஸ் 2 ஓடதையும் சொல்லணும். இப்போ ஜி எடுத்துக்கலாம். ஜி பார்த்தீங்கன்னா கீழே 9th ரோ 8th காலமில் இருக்குது. அப்போ 98 கரெக்டான ஆன்சர். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. விச் ஆன்சர் வில் கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஆக்சுவலாக இந்த இடத்துல உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்க காலமில் ஒன்றும் இருக்காது, அந்த இடத்துல எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். எரஸ் ஸ்பாட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்கிலீஷில் திஸ் ஸ்பாஞ்ச் இஸ் நாட் ஏபிள் டு அப்சார்பிங் வாட்டர், அப்சார்ப் வாட்டர் தான் வரும், அதனால் டி ஆப்ஷன் தப்பு. ஐ எம் திங்கிங் ஐ வில் கோ டு த மார்க்கெட் லேட்டர் திஸ் ஆஃப்டர்நூன். ஐ எம் திங்கிங்கிறது தப்பான ஆன்சர், அதனால் ஏன்ற வந்து டிக் பண்ணியிருக்கோம். ஐ எம் டூ மச் ப்ளீஸ் டு நோ தட் யூ ஹாவ் டாப் த லிஸ்ட். ஐ எம் டூ மச் ப்ளீஸ்டுன்றது கிடையாது, டூ வரப்போ மச் வரக்கூடாது. ஹாவ் யூ பீன் டூயிங் வாட் ஹேஸ் பீன் ஆஸ்க் ஆஃப் இஸ் பீன் டூயிங் அப்படிங்கிறது தப்பு. வி ரீஜாய்ஸ் அட் இஸ் பீயிங் ப்ரமோட்டட் அட் இஸ் அப்படிங்கிறது தப்பான இது. கைண்ட்லி சப்மிட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் டு த கிளர்க். இதில் நோ எரர்னு சொல்லியிருக்காங்க, எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இட் இஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இன் த கேலரி. இட் இஸ் அப்படிங்கிறது வரக்கூடாது. லவ் ஃபார் அவர் என்விரான்மெண்ட் இஸ் எனப் டு ப்ரொடெக்ட் நேச்சர். வந்து வி அவர்ஸ் என்விரான்மெண்ட்னு சொல்ல மாட்டோம், அவர் என்விரான்மெண்ட் தான் சொல்லுவோம். ஹி ஹஸ் நாட் பின் அட்டெண்டிங் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஃபார் 1 week அப்படிங்கிறது, ஃபார் 1 week அப்படிங்கிறது தப்பான ஆன்சர். Since she is a teacher of language, one would not expect her to be guilty of அப்படிங்கிறதுக்கு மீனிங் அப்படின்னா அடுத்தது என்ன வரும் அப்படின்னா கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் அவங்க எழுதுவாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டான ஆன்சர். சொலிசிசம் ஆனாஸ் நாட் பாப்புலர், ஷீ ஹேஸ் அ ஃபியூ ஃப்ரெண்டுன்றது தப்பு. பி கரெக்டான ஆன்சர் கிடையாது, சி தான் கரெக்டான ஆன்சர். ஷீ ஹேஸ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். சாலி பார்க் அண்ட் காட் டேஸ் த கார் குவீக்லி அவுட் ஆஃப் த கார் குவீக்லி. ஏ ஆன்சர் கரெக்டு. She can't drive. Anita has bought a car. இதுக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சின்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஈவன் தோ ஷீ கான் டிரைவ் அனிதா ஹேஸ் பாட் அ கார். யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் சம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வென் யூ ஸ்டார்ட் டேஸ் திஸ் ப்ராப்ளம் எக்ஸிக்யூட்டிங். அப்போ ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு. தே வேர் ஒரிட் அபவுட் அ நியூ கல்ட் விச் டேஸ் மெனி ஃபாலோவர்ஸ் which was gaining many followers அப்படிங்கிறது கரெக்டு. The actor died when his car turned across. அக்ராஸ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். And is known for the company he keeps. For answer correct. He must dash the repay the loan. அப்போ answer B தான் கரெக்டு. The convict was டேஸ் ஆன் அ மண்டே, வாஸ் ஹேங்க்ட் ஆன் அ மண்டே. ஒரு மண்டே அன்னைக்கு ஹேங் பண்ணாங்க, ஸோ ஹேங்க்ட் ஆன் அ மண்டே அப்படிங்கிறது கரெக்ட். இப்போ வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆத்தென்டிக் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வந்து ஃபேக். மெத்தடிக்கல் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வந்து ரேண்டம். பொலைட் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வந்து ரூட். இப்போ அடுத்து கொடுத்துருக்க வேர்ட்ஸ்லேருந்து உங்களை கரெக்டான மீனிங் எது அப்ராப்ரியேட்டாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான மீனிங் எந்த வேர்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன் அ ப்ரிமிட்டிவ் ஆர் அன்சிவலைஸ்டு ஸ்டேட். ரொம்ப வந்து அன்சிவலைஸாக இருக்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், சாவேஜ் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஹேப்பனிங் எவ்ரி இயர், எப்போயுமே நடக்கிறது அதை வந்து ஆனுவலி அப்படின்னு சொல்லுவோம், வருஷம் வருஷம் நடக்கிறது. ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் காட், பிலீவ்ஸ் இன் காடை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், தீஸ்ட். ஆல் இன் அ மிஸ் அப்படிங்கிறத டிஸ்அரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அ நம்பர் ஆஃப் பீப்புள் லிசனிங் டு அ கான்சர்ட் ஆர் அ லெக்சர் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அ சென்டென்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அண்டர்லைன் பிலோ கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் அண்டர்லைன் விச் மே இம்ப்ரூவ் த சென்டென்ஸ். எது வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு லாங் ஐ ஷால் ஸ்டே இஸ் டவுட்ஃபுல். ஐ ஷால் ஸ்டே அப்படிங்கிறத எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட், அது அதுவே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஷி டிஸ்ட்ரிபியூட்டட் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷீ கான்ட்ரிபியூட்டட் டு த எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டு. எவ்ரி பர்சன் வாஸ் நாட் ஃபிட்டட் ஃபார் எவ்ரி திங் இஸ் நாட் ஃபிட் ஃபார் எவ்ரி திங் அப்படிங்கிறது. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டு. த டாக்டர் ஸ்கிரிபிள்ட் திஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் விச் ஐ குட் நாட் மேக் அவுட்
ஓவர், எனக்கு அது புரியலை அப்படிங்கிறனால விஷய் குட் நாட் மேக் ஓவர் அப்படிங்கிறதான் கரெக்டு. நெய்தர் பார்ட்டிஸ் டிசர்வ்ஸ் அவர் ஹெல்ப், பார்ட்டி டிசர்வ்ஸ் பார்ட்டிஸ் டிசர்வ்ட் அப்படிங்கிறதான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சூஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பிரஸஸ் த மீனிங் ஆஃப் த கிவன், கரெக்டாக எது வந்து உங்களுக்கு மீனிங் கொடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேஷ்னரி அப்படின்னா ரைட்டிங் ஆக்சசரிஸ். இப்போது அப்பரண்ட் அப்படின்ற வேர்டுக்கான சரியான மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்போ பி ஆன்சர் ரிப்பன்ஜென்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இன்னசென்ட் அப்படிங்கிறதுக்கு கில்ட்லெஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்சிபலுக்கு ஆன்சர் டி தான் கரெக்டு. ஜேர்னலுக்கு ஆன்சர் ஏ கரெக்டு, ஜேர்னலோட ஸ்பெல்லிங் ஏ ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது லைசன்ஸ், லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஆப்ஷன் கரெக்டு, லைசன்ஸோட ஸ்பெல்லிங் வந்து ஏ ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது ஹராஸ், ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆப்ஷன் பி, பி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது செப்பரேட், செப்பரேட் அப்படின்னு செப்பரேட்டுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரு. அடுத்தது எக்ஸலரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸிலரேட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்குறோம். ஆல் அண்ட் சன்ட்ரை அப்படின்னா ஆல் த பீப்புள், ஜோ கேன் லூஸ் கேனான் சம்டைம்ஸ், கேன் பி அ லூஸ் கேனான் சம்டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன் ஹூ இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, பேசேஜ்லேருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜை படுத்துட்டு நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எழுதணும். இப்போ இந்த பேப்பரோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இப்போ இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில், நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் இருக்க மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நான் போடலை. மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எக்ஸ்ப்ளனேஷனோட. இங்கிலீஷில் மீனிங்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு தேவையோ அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே நான் என்னோடய சேனலில் போடுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸோட போர்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம், அதை டீட்டெயிலாக எழுதி வீடியோ எடுத்து போடுறேன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு நிறைய மேக்ஸ் க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டடாகவும் போடுறேன், நிறைய இங்கிலீஷ்லேயும் இந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் மீனிங்ஸ் இந்த மாதிரி வீடியோஸும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.